எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப செலப்போற மெசேஜ் சூரிய கதிர்களால் அலர்ஜி உண்டாயிருக்கா சூப்பரான குறிப்புகள் தான் சொல்லப்படுறேன் கரும்படலம் பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சரும பிரச்சனை மேலும் இது சருமத்தில் நிறமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சில கரும்படலத்தை சரும சருமத்தில் ஏற்படுத்தும் திடீரென்று இது சருமத்தின் மேல் பகுதியில் வருவதால நமக்கே ஒரு வித வெறுப்பு ஏற்படும் உடனே சரி செய்ய முயற்சிக்கணும் இல்லனா இது பரவுவதற்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு மெலாஸ்மாவிற்கு என்று இப்போது நிறைய கிரீம்கள் இருக்குது ஆனா அவை அனைத்துமே விலை உயர்ந்ததா இருக்கும் அல்லது சில மருந்துகள் நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும் நம்ம வீட்ல உள்ள பொருளை வச்சே இந்த கருமையை எப்படி போக்கலாங்கிறத பத்தி தான் நான் இப்ப சொல்லப் போறேன் எலுமிச்சை சாறு எலுமிச்சையில உள்ள அமிலத்தன்மை நம் உடலில் ஏற்படும் பல்வேறு உட்புற மற்றும் வெளிப்புற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாகும் அதனாலதான் அனைத்து வீட்டு வைத்திய முறையிலும் எலுமிச்சை முக்கிய பங்கு வகிக்குது இதனை நம் சர்மத்தின் நிறமாற்ற பிரச்சனைக்கு உபயோகிப்பதால் சர்ம பிரச்சனை தீர்ப்பதுடன் மேலும் அது பரவாமலும் தடுக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தோட கொஞ்சம் தேன் கலந்து மூஞ்சியில அப்ளை பண்ணோம்னாக்கா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னாலே முகத்தில் உள்ள கருமை தானாவே போயிடும் அடுத்ததா மஞ்சள் தூள் மஞ்சள் தூளை தண்ணீர் சேர்த்து ஒரு கிரீம் போல சருமத்துல போடணும் அது நிறமாற்றத்தை நீக்கி அது மறுபடியும் வராமல் தடுக்குது மேலும் பெண்களுக்கு வரக்கூடிய பிற சரும பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாவே அமையுது மஞ்சள் தூள் அதற்கு பார்த்தோம்னா பப்பாளி பழுத்த பப்பாளி பழமானது இந்த சரும நிற மாற்ற பிரச்சனைக்கு நல்ல மருந்தாகும் இது நிறம் மாறிய தோலை நீக்கும் நம் சருமத்தில் கரும்படலம் ஏற்படாமலும் தடுக்கும் அடுத்ததா ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர்ல அண்களின் அதிக அளவுல உள்ளதால இது சரும நிற மா சரும நிற மாற்ற பிரச்சனையை சரி செய்வதில முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் தண்ணீரை சம அளவில் எடுத்து சரும பிரச்சனை உள்ள இடங்கள்ல தடவணும் வாரத்திற்கு இரண்டு முறை ட்ரை செய்த நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அடுத்ததா கற்றாலை ஜெல் ஒரு டேபிள் ஸ்பூன் கற்றாலை ஜெல்ல தினமும் அந்த கரும்படலத்தின் மேல் போடணும் இதனால கரும்படலத்தின் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததா வெங்காய சாறு மெலாஸ்மா எனும் இந்த சரும நிற மாற்ற பிரச்சனையால் அவதிப்படும் பெண்களுக்கு வெங்காய சாறு மிகவும் உதவியாக உள்ளது வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்து நிறமாற்றம் ஏற்பட்ட இடங்களில் தடவி தடவிட்டு வரணும் சர்மம் அதன் உண்மையான நிறத்தை கண்டிப்பாக கூடிய உறவிலேயே பெறும் அடுத்ததா ஆப்ரிக்கெர்னல் ஆயில் ஆப்ரிக்கெர்னல் ஆயில்ல வைட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால மெலாஸ்மாவிற்கு நல்ல மருந்தாகவே செயல்படுது சிறிதளவு பஞ்சில் அந்த எண்ணெயை தொட்டு கரும்படத்து கரும்படலத்தின் மேல் சிறிது நேரம் வைக்கணும் பின்னர் குளிர்ந்த நீரினால எண்ணெய் எண்ணெய் பசையை கழுவிடணும் அடுத்ததா ஓட்ஸ் சரும கருமையை போக்க ஓட்ஸை சருமத்தின் மேல் போடணும் சர்ம செல்களை அழுத்து சருமத்தை பாதுகாக்குது இது சருமத்தில் போடுவதால கருத்து சர்மம் உறிந்து உண்மையான சருமம் நிறம் வந்துடும் ஓட்ஸை வந்து பாலில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி போடுங்க சரியா அடுத்ததா திராட்சை விதிச்சாரு திராட்சை விதி சாற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தின் கரும்படலத்தை போக்கி சருமத்தை பாதுகாக்குது இது தினமும் சருமத்தில் போடுவதால சீக்கிரமே நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததா சந்தன பவுடர் சந்தன பவுடரை தண்ணீரில் கலந்து சருமத்தின் மீது போடணும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மெல்லாஸ்மா என்னும் சரும பிரச்சனையில் இருந்து விடுபட உதவுது நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை இதை செய்யணும் சந்தன பவுடரை விட சந்தன கட்டையை உரசி போடுவது மிகவும் நல்லது இதை நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதையுமே ஒன்று ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு சரியாவலன்னு சொல்லவே கூடாது தொடர்ந்து கண்டினியூஸாக செய்யுங்க கண்டிப்பாக சரியாகும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ